காலம் சென்று போனேன். மிகப்பெரிய பரிசுத்தவான் பாஸ்டர் பால் யாங்கிச்சோ அவர்கள் சொன்ன ஒரு சாட்சி நினைவுக்கு வருகிறது. அவருடைய ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில் இயேசு கிறிஸ்துவு தன்னை குறித்து மற்றவர்களுக்கு அறிவிக்கும்படி அவரை உற்சாகப்படுத்தினார். தனிநபர் சுவிசேஷம், மற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவிக்கும்படி ஆண்டவர் அவரை ஏவ தொடங்கினார். ஆனால் அப்பொழுதெல்லாம் அவர் சொல்லுவாராம், ஆண்டவரே உம்மை குறித்து நான் என்ன செய்ய மாட்டேன், சொல்ல மாட்டேன் என்றல்ல, சொல்லுவதற்கான ஞானம் எனக்கு இல்லை, ஞானம் எனக்கு இல்லை, ஆகவே தனிநபர் சுவிசேஷத்தை நான் செய்ய மாட்டேன், ஆத்துமாக்களை கொண்டு வரும் நான் போதகராக இருக்கிறேன், நான் ஜெபம் பண்ணுகிறேன், நான் வியாதிகளை சுகமாக்க விரும்புகிறேன் என்று சொல்லுவாராம். ஆனால் ஆண்டவருடைய கட்டாயத்தின் பேரில் இவர் என்ன செய்கிறார், வீடு சந்திக்க போகிறார், முதல் நாள் முதல் வீடு, முதல் வீட்டில் போய் அவன் கதவை தட்ட ஒரு அருமையான தாயார் கதவை திறக்கிறார். ஸ்தோத்திரம்மா, எஸ் ஸ்தோத்திரம், நான் இப்படி மிஸ்டர் யாங்கிச்சோ உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவிக்க வந்திருக்கிறேன். உடனே இவர் சொல்லுகிறார் இயேசு நமக்காக பரலோகத்தில் ஒரு வீடை கட்டுகிறார், அங்கே மகிமையான மாளிகைகள் நமக்காக என்ன செய்யப்படுகிறது, கட்டப்படுகிறது, நாம் அங்கே தங்க வீதியில் நடக்க போகிறோம். எப்படிங்க, அந்த ராஜ்யம் மிகப்பெரிய மகிமையானது என்று சொல்லி பரலோகத்தை குறித்து மிக அழகாய் பிரசங்கம் பண்ணிவிட்டாய். உடனே அந்த அம்மா சொல்லிச்சு, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நீ கிளம்பு. உடனே இவருக்கு ஆர்வம் தாங்கலை. உடனே அந்த அம்மா, சமாச்சாரம் என்ன தெரியுமா, புருஷன் கிடையாது, ரெண்டு பசங்க பிள்ளைகள் பிரைமரி ஸ்கூல்ல படிக்கிறாங்க. இந்த அம்மாவினுடைய வேலை என்ன, பக்கத்து பணக்கார வீடுகளில் பாத்திரம் துலக்குவது தான் வீட்டு வேலைகள் செய்து தன்னுடைய வயிறும் பிள்ளைகள் வயிறார பணியாற்றி கொண்டிருக்கிறது அம்மா. இந்த அம்மாட்ட இவர் போய் சொல்லுதார், நமக்கு எங்க இருக்கு, பரலோகத்தில் என்ன இருக்கு, பெரிய மாளிகை, மாளிகை எப்படி இருக்கு, தங்கத்தால் ஆனது, எதில் நம்ம நடக்க போகிறோம், தங்க வீதியில், அங்கே நமக்கு கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, பசி இல்லை, பட்டினி இல்லை. இந்த அம்மாவுக்கு கடுப்பாயிட்டு, எல்லாம் அறிவிட்டவனே, இங்கே மனுஷன் சோத்துக்கு வழி இல்லாமல் கிடக்கான், அங்கே ரோட்டில் போட்ட தங்கத்தில் காக்கலோ எனக்கு தந்த என் குடும்பம் பிழைச்சிருக்கும்ல. நான் சொல்ல சரிதானாப்பா, இவர் வந்து பரலோகத்தை எவ்வளோ மிகைப்படுத்தி பேச முடியுமோ பேசுகிற, இதை கேட்ட பசி எடுத்த ஆத்மாவுக்கு என்ன ஆயிட்டு, கோவம் வந்துருச்சு, இங்கே பாரு கொன்னே விடுவேன், விளையப்போம், துரத்தி விட்டு இந்த அம்மா துரத்தி விட்டு, இவருக்கு ஜோமண்ண ஒன்று விடலை, துரத்தி விட்டு இந்த இவர் நேரம் என்ன செய்துட்டார், எங்கே வர்றார், நேரம் வீட்டுக்கு வந்துடுற, ஏன்னா இனி சுவிசேஷ ஊழியமே போதும், நேரம் வந்து ஆண்டோட சொன்னாங்க பாருங்கள். இந்த அம்மா சொல்லிச்சு, இந்த ஊரில் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் 10 பைசா நன்மை தர முடியாத உன் கடவுள், பரலோகத்தில் தங்க வீடு கட்டி எதுக்குடா, கொன்னி விடுவோம் போயிட்டு. இவர் நேரம் மறுபடியும் வந்து பலிபடத்துக்கு முன்னால் அப்போ ஒரு சின்ன செட்டு தானே கட்டியிருந்தார், மூணே விசுவாசி தான் இருக்குள்ள, இவர் ஒன்று, இவர் மனைவி ஒன்று, மாமியார் ஒன்று, அவ்வளோதான். அதை மாறி இப்போ என்ன செய்கிறார், உட்காந்து ஆண்டோட்டி சோமனுதார், நான் அப்போவே சொன்னேன்ட்டேன், இந்த சுவிசேஷம் ஊழியமெல்லாம் நமக்கு லாயப்படாது, நான் இந்த ஊழியத்தை என்ன செய்ய மாட்டேன், போகமாட்டேன்ட்டு சொல்லும்போது ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். என்ன பேசினார் தெரியுமா, அந்த அம்மாவுக்கு இருக்கிற அறிவு உனக்கு இல்லைன்னார், அந்த அம்மாவுக்கு இருக்கிற அறிவு உனக்கு இல்லை. அந்த அம்மா என்ன கேட்டா, ஏன் தங்கத்தில் பரலோகத்தில் வீடு கட்டுறாருல, இந்த ஊரில் எனக்கு வந்து பசியாற்ற உன் தெய்வத்தால் முடியலை, என் சூழ்நிலையை மாற்ற முடியல அப்படின்னு அந்த அம்மா கேட்ட உடனே இவருக்கு என்ன இல்லை, என் இயேசுவால் உன்னை ஆசீர்வதிக்க முடியும்னு சொல்கிற தெம்பு இல்லை. நான் சொல்லுது எத்தனை பேருக்கு புரியுது, உடனே தான் ஆண்டவர் சொல்கிறாங்க பாரு, ஆமீன், இயேசுவை அறிய வேண்டியவள், என்னை அறிய வேண்டியவள் அவள் அல்ல, சுவிசேஷம் அறிவிக்க போகிற நீ,
அந்த அம்மாட்ட உன்னால தைரியமா என் இயேசுவால உன்னை ஆசீர்வதிக்க முடியும், என் இயேசுவால உன் பிள்ளைய ஆசீர்வதிக்க முடியும், என் பிள்ளையால் இயேசுவால உன் வியாதியை மாற்ற முடியும்னு உன்னால சொல்ல முடியலையே. ஆமா என்ன, இப்பதான் சிலருக்கெல்லாம் ரொம்ப லேட்டாதான் புத்தி தெளியும். அதே மாதிரிதான் அவருக்கும். இப்ப ஆண்டவர் சொன்னார், நீ மறுபடியும் அந்த வீட்டுக்கு போ, அந்த தேசத்தில் அவளையும் அவன் பிள்ளையும் ஆசீர்வதிப்பேன்னு சொல்ல நீ. அப்போ உடனே இவர் சொல்லுதார், இல்லை அவள் அடிச்சு விடுவா, நான் போக மாட்டேன். இல்லை நான் ஆண்டவர் கட்டாயப்படுத்தி மறுபடியும் விடுறார். அந்த அம்மா வேலைக்கு போகிற வேகத்தில் படகட கட கடகடான்னு வேலை செய்யுது, மறுபடியும் போய் பெல் அடிச்சு வீட்டை தட்டுற, அது திறக்க உள்ள மறுபடியும் நீயா. அம்மா ஒரு நிமிஷம்மா, என்ன ஆண்டவர் சொல்ல சொன்னார், 2002 2002 அமே மெரினா கடற்கரையில் ஒரு கன்வென்ஷன் அவரால் நடத்தப்பட்டது. பகல் ஒரு போதகர்கள் கூடுகையில் அவர் பிரசங்கம் பண்ணினார். அன்னைக்கு அவர் சொல்லிக் கொடுத்த காரியம், ஊழியர்களாகிய நீங்கள் கிறிஸ்துவை சரிவர அறியவில்லை என்றால் இந்த உலகம் அவரை அறிய முடியாதுன்னார். அப்போ அவர் சொல்லுகிற ஒரு காரியம், நான் போதகனாக இருந்தேன் ஆனால் கிறிஸ்துவை சரியாக அறியவில்லை. அந்த அம்மா கேட்கிற கேள்விக்கு என்னிடத்தில் பதில் இல்லை. ஏன்னா அந்த அம்மா கேட்குது, பரலோகத்தில் தங்கத்தினால் ஆன வீடை எனக்காக வைத்திருக்கிறவன் இயேசு என் மறுமையை மாற்ற முடியாதான்னு கேட்ட கேள்விக்கு இந்த ஐயாவால் பதில் சொல்ல. ஆனா இப்ப ஆண்டவர் சொல்ல, நீ போ, புரிச்சு அவள்கிட்ட சொல்லு, உன்னையும் பிள்ளைகளை இந்த தேசத்தில் நான் ஆசீர்வதிப்பேன். மறுபடியும் கதவை தட்ட, மறுபடியும் இந்த ஐயா உள்ள போய் மறுபடி கோபத்தில் இந்த அம்மா கடிக்க வருது. உடனே இவர் சொன்னார், அம்மா ஒரு நிமிஷம், ஆண்டவர் உன்கிட்ட சொல்ல சொன்னார், உன் பிள்ளைகளை இந்த தேசத்தில் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் பிள்ளைகளை இந்த தேசத்தில் ஆசீர்வதிப்பேன், இன்றைக்கு இருக்கிற சகல சூழ்நிலைகளையும் உன் பிள்ளைகளுக்கு நான் மாற்றி அமைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா சொல்லிச்சா, அந்த என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்யணும்னுச்சான், யபா கோயிலுக்கு போகணும்னு கூட்டிட்டு வந்துட்டார் இந்த மனுஷன். ஹல்லேலூயா. 2002 அவர் சொன்ன சாட்சி, தென்கொரியாவினுடைய பாராளுமன்றத்தில் அவர் அந்த தாயினுடைய ரெண்டு பிள்ளைகளும் அமைச்சர்களாக இருக்கிறார்கள். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அல்லேலூயா. என் கண் காணவர்கள் விசுவாசிகளாயும் தேசத்தின் பாராளுமன்றத்திலே பிரதிநிதிகளுமாயிருக்கிறார்கள். ஏன் நான் இதை சொல்லுகிறேன், ஐ மீன், எந்த அளவிற்கு ஒருவன் இயேசுவை அறிகிறானோ அந்த அளவிற்கு அவரை மாற்றத்தை உணர முடியும். இன்றைக்கு ராத்திரி மிக தெளிவாய் சொல்லுகிறேன், இயேசுவை அறிந்தான் அவனுக்குள் மாற்றம் ஏற்பட்டது. அதனால நான் உங்களை பார்த்து சொல்றேன், இயேசுவை அறிவதற்கு அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும்.